திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் தலையாத்திரையில் அவர் வழிபட்ட 50வது தலமாக சொல்லப்படுகின்ற திருப்பழனம் வழிபட்டு பின்னர் திங்களூர் சென்று அப்பூதி அடிகருடைய மகனை உயிர்ப்பித்து அற்புதங்கள் செய்த நாவுக்கரசர் மீண்டும் திருப்பழனத்துக்கே வருகின்றார். அங்கே தூது இலக்கியத்தின் ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய ஒரு பதிகத்தை அருளி செய்துகின்றார். ஆம், சொல்மாலை பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே என்று இறைவனுடைய அருட்திறத்தை பெறுவதற்கு தூது அனுப்புகின்றார் நம்முடைய நாவுக்கரசர். அந்த தூது அனுப்புகின்ற பொருள்களை வரிசையாக வரிசைப்படுத்தி பாடுகின்றார் நாவுக்கரசர். இங்கே குயிலினம், வண்டு, முகில் என்று சொல்லக்கூடிய மேகங்கள் இதெல்லாம் சொல்லி பின்னர் கண்டகம், முண்டகம், கைதை, நெய்தல் என்று பூக்களினுடைய வரிசைப்படுத்துகின்றார். அது மட்டுமல்லாது காஞ்சி என்ற ஒரு மரம், குருகு என்ற ஒரு மரம், பனை என்ற ஒரு மரம் என்று மரங்களையும் தூது விடுகின்றார். தொடர்ந்து ஒரு சோலையிலே இருக்கின்ற அனைத்து பூக்கள் மற்றும் புதிய புதிய செடிகள் வகைகளை இறைவனுக்காக தூதுவிடும் முகமாக ஒரு பதிகம் அருளி செய்திருக்கின்றார். தூது என்பது அக இலக்கியங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டாலும் இங்கே திருநாவுக்கரசர் பாடிய பதிகங்களுள் அகத்தினை சார்ந்த இலக்கியமாக இந்த பதிகம் சொல்லப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம் சொல்மலை பயில்கின்ற குயிலினங்கள் சொல்மலை பயில்கின்ற குயிலினங்கள் சொல்லீரே பண்மலை வரி வழ்டு பண்மிழற்றும் பழனத்தான் முன்மாலை நகு திங்கள் முகில் விளங்கு முடி செல்லே பொன்மலை மார்பன் என் புது நலமுந்திகள் வானோ பொன்மலை மார்பன் என்போது நலமுண்டு திகழ்வானோ. கண்டகங்கள் முண்டகங்கள் கைதைகள் நெய்தல்கள் பண்டரங்க வேடத்தான் பாட்டோவா பாழனத்தான் வண்டுலாம் தடமூழ்கி மற்றவன் தளிர் வண்ணம் கொண்ட நாள் தான் அறிவான் குறிகொள்ளாதொழிவானோ. மனை காஞ்சி இளங்குருகே மறந்தாயோ மதிமுகத்த மனக்காஞ்சி இளங்குருகே மறந்தாயோ மதமுகத்த பணக்கை மாவுரி போர்தான் பலர் பாடும் பழனத்தான் நினைக்கின்ற நினைப்பெல்லாம் உரையாயோ நிகழ்வழ்டே சுனை குவளை மலர்கள் நாள் சொல் தூதாய் தோர்வாளோ சுனை குவளை மலர்கள் நாள் சொல் தூதாய் தோர்வாளோ. புதியாயினியாம் பூதன்றல் பூரங்காடு பதியாவதிது வென்று பலர் பாடும் பழனத்தான் மதியாதார் வேள்விதன்னை மதித்திட்ட மதி கங்கை விதியாளன் உயிர் மேல் விளையாடல் எடுத்தானோ. மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதீர்த்த வேதியர்க்கும் விண் பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானை
பழ் பொருந்த இசை பாடும் பழன சிறப்பனை என் கண் பொருந்தும் போட்டதும் கைவிட நான் கடவேனோ. கூவாய் மணிவரன்றி கொழித்தோடும் காவிரி போம் பாவைவாய் முத்திலங்க பாய்ந்தாடும் பழனத்தான் கோவை வாய் மலை மகள் கோன் கொள்ளேற்றின் கொடியாடை பூவைகள் மழவைகள் போகாத பொழுதுளதே. வஞ்சித்தன் வளை கவர்ந்தான் வாரானேயாயினும் பஞ்சிக்கால் சிறகன்னம் பறந்தார்க்கும் பழனத்தான் அஞ்சி போய் களி மெலிய அழகோகும் அப்போதே குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே. திருப்பழனம் என்று சொல்லக்கூடிய இத்திருத்தலத்தினுடைய சுவாமி பெயர் ஆபத் சகாயர், அம்மை பெரிய நாயகி. இந்த திருமுறை பதிகத்தினுடைய மூன்றாவது பாடலிலே அற்புதமாக ஒரு செய்தி வருகின்றது. மனைக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் என்பது வீட்டுக்கு சமீபத்திலே வளரக்கூடிய ஒரு காஞ்சி மரத்தை அற்புதமாக இங்கே பாடுகின்றார் நாவுக்கரசர். மனைக்காஞ்சி இளங்குருகே மறந்தாயோ என்று பாடும் நாவுக்கரசர். பின்னர் ஏழாவது பாடலிலே ஒரு செய்தியை சொல்கின்றார். எட்டாவது பாடலிலே கூவை வாய் மணிவரன்றி கொழித்தோடும் காவிரி பூம் பாவை வாய் முத்திலங்க பாய்ந்தாடும் பழனத்தான் என்று சொல்கின்ற வரிகளிலே கூவை வாய் மணி என்பது பூமி இடத்திலே பொருந்திய முத்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை. அந்த முத்துக்கள் என்ன என்ன சொன்னால் யானை கொம்பு, பன்றி கொம்பு, நாகம், பசுவின் பல், மூங்கிற்கணு, கொக்கின் கழுத்து, கற்புள்ள மாதர்தம் கண்டம் என்னும் விடங்களில் உண்டாகி இருக்கும் முத்துக்களாம். இதுபோலவே காவிரி பூம்பாவை என்று சொல்லக்கூடியது காவிரி பூம்பாவை வாய் முத்து என்பது நீர்முத்து என நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீர்முத்து என்பது சங்கு, இப்பி, மீன், தாமரை மலர் என்னும் நிலைகளிலே உண்டாகும் முத்துக்களாகும். இதனை தான் நம்முடைய திருவிசைப்பாவிலே கண்டு மகிழலாம். சிறைகொள் நீர் தரள திரள் கொள் நித்திலத்து என்று திருமாளிகை தேவரிலே ஐந்தாவது பதிகத்திலே பாடுவார். அதையும் நாம் இங்கே கண்டும் கேட்டும் உணர முடிகின்றது. இந்த கடைசி பாடலிலே அப்பூதி குஞ்சிப்பூ வாய் நின்ற சேவடியாய் கோடியையே என்று அப்பூதி அடிகளையும் இங்கே திருநாவுக்கரசர் எடுத்து இயம்போது நாம் நினைந்து நினைந்து மகிழத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. திருச்சிற்றம்பலம்.